நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்திரி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதகத்தில் எந்த காலங்கள் யோகமான நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறோம். அதற்கு முன்னாடி எண்ணோட்டத்தின் பிரதிபலிப்பு, எண்ணோட்டத்தின் சக்தி எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்குது. இது வந்து எப்படி அப்படின்னா, என்னுடைய நண்பர் வந்து கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து அவருடைய புதிய வந்து ஒரு இருசக்கர வாகனம் வாங்குறாரு. அவருக்கு வந்து அந்த இருசக்கர வாகனத்துக்கு எண் வந்து, அதாவது அதிர்ஷ்டமான எண் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதில் வந்து எனக்கு வந்து இரண்டு எண்களை நான் எழுதி கொடுக்குறேன். அந்த எண் எழுதும்போது 1569 1569, அடுத்து 1689, இந்த இரண்டு எண்களை வந்து நான் வந்து பதிவு பண்ணுறேன். நான் இதை பதிவு பண்ணும்போது அதை எழுதி அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அப்போ அவர்கிட்ட நான் நினைக்கிறேன், ஆஹா, இவ்வளோ ஒரு இப்படி ஒரு நம்பர் இருக்கே அப்படின்னு நினச்சி எனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். 1569 நம்ம ஒரு வண்டி வாங்கியிருந்தால் இந்த நம்பர் நம்ம வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்து தோன்றுது. சரி, நம்ம தான் புது வண்டி, புது இருசக்கர வாகனம் வாங்கலையே, அதை பற்றி ஏன் யோசிப்பானே? ஏன்னா அந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அந்த நம்பர் முடிஞ்சிடும். இப்படி இன்னும் 1000 நம்பருக்குள்ளே தானே இருக்கும். என்னடா அது, நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்வு, சே சரி ரைட்டு, அவருக்கு நல்ல நிகழ்வு வரட்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஆறுதல். ஆனால் நமக்கு அதுக்கு வந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பிரதிபலிப்பாக இருந்துச்சு. அன்று மாலையில் வந்து நான் வந்து என்னுடைய அலுவலகத்திலிருந்து நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு நான் செல்கிறேன். என்னுடைய வீட்டின் வாசலில் அந்த புது பைக்கு நிற்குது. 1689 அப்படிங்கிற எண் வந்து அந்த வண்டியில் பதிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு அதில் ஒரு சந்தோஷம், பரவாயில்ல, நல்லாயிருக்கு அப்படின்னா. நம்ம சொன்ன நம்பர் நமக்கு வரலையே, ஏன் எடுக்கலன்னு தெரியலன்னு கேட்க போனேன். அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, என்னுடைய மாமா அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பைக்கு வாங்கும்போது அதில் 1569 அப்படிங்கிற எண்ணை வந்து அந்த பைக்கும் வாசல் நிற்கும்போது நான் பார்க்குறேன். இரண்டு வண்டிகளோட எண்களை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வந்து இது என்னால் நான் உண்மையிலே நம்ம மாற்றி பார்க்குறோம்களா, இல்லை இது என்னுடைய என் கண்ணுக்கு இப்படி வருதா அப்படின்னு மறுபடியும் யோசிக்கிறேன். அந்த வண்டி யாருடைய வண்டி அப்படின்னு நான் கேட்கும்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டு வண்டி தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம். அந்த 1569 அது எங்கள் வீட்டுக்கு அந்த வண்டி வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ரெண்டு எண்களையும் எழுதி கொடுக்குறேன். அந்த இரண்டு எண்களுமே எங்கள் என்னுடைய நண்பருக்கும் எனக்கும் அந்த வண்டி வந்தப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வந்து எவ்வளோ ஒரு நுட்பமான, இது இந்த பிரபஞ்சத்துக்கு பொறுத்தளவுக்கு இது நல்லது, இது கெட்டது, இது அப்படி இப்படி, எனக்கு வேண்டாங்க, எனக்கு இது வேணுங்க அப்படியெல்லாங்கிறத விட, இந்த பர்டிகுலர் நம்பர், இந்த வண்டி எனக்கு வந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பார்த்தாலே, அதே நம்பர் வரும்போது அதை என்னால் உண்மையிலே மறுபடியும் நம்ம தான் யோசிச்சோம்ல, நான் எழுதி கொடுத்தது உண்மையாக, நான் அதை நினச்சது உண்மையானு மறுபடியும் அதை பற்றி நிறைய ஆய்வுகள், நிறைய விஷயங்களை தோன்ற ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய வாழ்க்கையில் வந்து அது வந்து ஒரு எண்ணோட்டத்தின் வலிமை, அந்த பிரபஞ்ச சக்தியோட அந்த பரிணாமம் வந்து என் வாழ்க்கையில் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய அளவில் எனக்கு இந்த இயற்கை சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியும். உறுதுணைங்கிறது வந்து அவ்வளோ ஒரு இயற்கையோடு இயற்கையாகவே இணைந்ததாக நான் வந்து பரிபூர்ணமாக இயற்கை எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டேன். அதுலேருந்து நிறைய நிகழ்வுகள் வந்து நிறைய என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்கள் இந்த எண்ண ஓட்டங்களை வந்து வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். சாதாரணமாக இல்லைங்க, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஏதோ ஒரு நினைவுகள் வந்து ஒரு நாளைக்கும் 60,000 மேற்பட்ட எண்ணங்களையும் நம்மளுடைய நினைவுகளையும் வந்துட்டு போகுது. அதில் நிறைய நிகழ்வுகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய கோபங்களையோ நிறைய பொறாமைகளையோ நிறைய வெறுப்புகளையோ இல்லை யாரையோ பற்றியான விஷயங்களை தான் நம்ம அதிகமாக வந்து பதிவுகளை வந்து மறுபடியும் யோசிக்க வைக்கிறோம். நம்மளை பற்றியான விஷயங்கள் கண்டிப்பாக வந்து மன ஓட்டத்தில் வந்து அது வரலை.
ஏன் வரும், எப்படி வரும், ஏன் அப்படின்னா, நிறைய குப்பைகளை, நிறைய சகதிகளை வந்து மனதிற்குள் போட்டு போட்டு அழுத்தி 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 எனக்கு மட்டும் நடக்கலைங்க, கடவுள் உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் நடக்கலைன்னு. இப்போ நீங்கள் ஒரு மூர்த்தி இந்த இடத்துல நீங்கள் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன் அப்படின்னா, இது இந்த ஜாதகம் வந்து அவருடைய அமைப்பில் இருக்கா அப்படின்னு கேட்டால், அவருடைய யாருடைய அமைப்பில் இருக்கோ, அதாவது இதை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் அவங்க ஜாதகம் இருந்தால் மட்டுமே இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். நம்ம 10 வீடியோ பார்ப்போம், அதில் ஒரு வீடியோ தான் நமக்கு பிடிச்சிருக்கணும், மறுபடியும் மறுபடியும் அந்த வீடியோ பார்ப்போம். உங்களுடைய எண்ணோட்டங்களை மாற்ற வேண்டுமானால் நீங்கள் முதலில் ஒரு விஷயத்தை, இந்த இயற்கையை, இந்த பிரபஞ்சத்தை, உங்களுடைய எண்ண ஓட்டங்களை, உங்களை பற்றியான நிகழ்வுகளை, உங்களுக்கு தேவையான கருத்துக்களை, உங்களுடைய நல்ல சுக சந்தோஷமான ஒரு யோகத்தை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும். தேவையே இல்லாத விஷயங்களை, சம்பந்தமே இல்லாத, தொடர்பே இல்லாத ஒரு செய்திகளை வந்து மறுபடியும் மறுபடியும் பேசுவதாலோ, இல்லை அதை வந்து மறுபடியும் மறுபடியும் நினைவுபடுத்துவதாலோ உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அவர்களும், நீங்கள் யாரை பற்றி நினைக்கிறோம், அவர்கள் தான் வளருவார்கள். அதை தொட்டு உங்களை பற்றியான நிகழ்வுகள், உங்களுடைய சமூகம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேண்டியவர்கள், அவர்கள் வளர வேண்டும், நான் வளர வேண்டும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கை வந்து இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். அதற்கு உதாரணம் 1569 என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நம்பர், நிறைய நினைவுகள் இருக்குது. இன்றைக்கி வந்து அர்ச்சனா பெங்களூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, மேல் படிப்பு என்ன படிக்கலாம், அச்சே இலக்கண பத்ததியில் ஏஎல்பி இலக்கணத்துக்கு 2வது அதிபதி எங்கே இருக்கோ அது சார்ந்த படிப்புகள், பாவகத்துக்கு 2வது பாவத்துக்கு 2வது பாவக்கு அதிபதி எங்கே இருக்கோ அது சார்ந்த படிப்புகள் தான் உண்மை. அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய லக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிதுன லக்கணம், ஏஎல்பி லக்கணம் பார்த்திங்க அப்படின்னா சிம்ம லக்கணம், 2வது அதிபதி புதன் 7 இருக்குது, 2வீட்டுக்கு அட்டமத்தில் இருக்குது, தொலைதூர கல்விகள் அப்படிங்கிறது மூலமாக இந்த ஜாதகம் படிக்கலாம். ஒன்று, அப்போ இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சூரியன் அட்டமத்தில் இருப்பதும், 2வது அதிபதி அட்டமத்தில் இருப்பதும் இந்த ஜாதகருக்கு எதிர்பாராத வெளிநாட்டு தொடர்பான கல்விகள் இந்த ஜாதகத்துக்கு வரப்போகுது. பெரிய யோகமான ஒரு கல்வி இவர்களுக்கு வரப்போகுது, கண்டிப்பாக யோகம் உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடங்கள் ஒரு எதிர்பாராத ஒரு வகையில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சந்தோஷமான ஒரு படிப்பு. அதுவும் வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதும், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளும் மிகப்பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து இவருடைய வாழ்க்கை வந்து மக நட்சத்திரம் 3வது மாதம் 2022 5வது மாதத்திற்கு பிறகு இவருடைய அதிர்ஷ்டம் அச்சய நேரம், ஒரு யோகமான காலம் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.